ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த வாரத்தில் டெலிவரி நடந்தால் ரொம்பவே ஆரோக்கியமானது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரத்துலேயோ அல்லது 10 நாட்களையோ டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு, எந்த மாதிரியான நம்ம உடலில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும், இந்த மாதிரியான உடம்பில் வந்து நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அல்லது நிறைய ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்மளுக்கு இந்த ஒரே வாரத்தில் டெலிவரி நடந்துடும் ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாக எந்த வாரத்தில் இருந்து வலி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா, 38வது வாரம் உங்களுக்கு முடிந்த பிறகு உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 38வது வாரம் தான் முழுமையான கூட நம்ம சொல்லலாம். 38வது வாரத்துல தான் குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையும். நிறைய பேர் கேட்கலாம், அப்போ வந்து இதுக்கு கீழே அதாவது 37, 36, 35 இந்த வாரங்களில் வந்து குழந்தை பிறந்தால் ஆரோக்கியமற்று இருக்குமானா, கண்டிப்பாக கிடையாது. 28வது வாரத்தில் இருந்து பிறக்கும் குழந்தைகளை நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலான்னு சொல்லுவாங்க. 32வது வாரத்துக்கு மேலே பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் 32வது வாரத்துக்கு அடுத்து பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நுரையீரலோட வளர்ச்சிக்கு நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து எந்த வாரத்தில் டெலிவரி வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 38வது வாரத்துக்கு மேலே டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எப்போனாலும் டெலிவரி பெயின் வந்து வரலாம், அதாவது 30 வாரங்களுக்கு அடுத்து எப்போனாலும் நம்மளுக்கு டெலிவரி பெயின் வந்து வரலாம். 80% பெண்களுக்கு வந்து 38வது வாரத்தில் தான் அதிகமாக ஏற்படுது. இப்போ நம்ம ஒரு சில சிம்டம்ஸ் வச்சே நம்மளுக்கு இந்த நாட்கள் வந்து டெலிவரி ஆயிடும், அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகுங்கிறத நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, குழந்தை வந்து இடுப்பழும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறது, இதை லைட்டனிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டனிங் ப்ராசஸ் வந்து பண்ணும் பொழுது நிறைய பெண்கள் வந்து குழந்தை வந்து அவங்களோட இடுப்பழும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறத அவங்களே நல்லா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்னா, ஒரு மின்னல் வந்து என்ன வேகத்தில் வந்து வந்துட்டு போகுமோ அந்த ஒரு செகண்ட் கூட நம்மளோட கண்ணுக்கு வந்து அது தெரியாது. அதே மாதிரி தான் குழந்தையும் ஹெட் ஆன் பொசிஷனில் இருக்கும், அந்த பொசிஷனில் இருந்து இடுப்பழும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறது ஒரு செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஏதோ அழுத்துற மாதிரி கூட வலி வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு ரெண்டு இடுப்புலையும் வலி வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு வந்து உள்ளே இறங்குறதே இடுப்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். 2வது சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் ப்ளீடிங் வந்து அதிகமாக ஏற்படும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து எப்படி நம்மளுக்கு ஏற்படுது, ப்ளீடிங்கும் நம்மளுக்கு எப்படி ஏற்படுது, எதுக்காக நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா வெள்ளைப்படுதலோ லைட்டான ப்ளீடிங்கோ இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆயிருங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நார்மலாகவே நம்ம ப்ரெக்னன்சி நம்மளோட குழந்தை வந்து வளரும் பொழுதே நம்மளோட கர்ப்பப்பை வாயை சுற்றி ஒரு சில சுரப்பிகள் வந்து இருக்கும். அது வந்து சளி மாதிரியான ஒரு லேயரை வந்து சுற்றி கர்ப்பப்பை வாயை சுற்றி நல்லா கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா மூடி இருக்கும். மூடுற மாதிரி அந்த சளி மாதிரியான லேயர் வந்து உருவாக்கி அந்த கர்ப்பப்பை வாயவே மூடி இருக்கும். உங்களுக்கு நாட்கள் போக போக ஒரு 37, 36 இந்த வாரங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பப்பை வாய் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க, 5வது மாதத்துலேயே எனக்கு 4 சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு, அது ரொம்பவே நார்மலான ஒன்று தான். ஆனால் நார்மலாக உங்களுக்கு எந்த வாரத்தில் கர்ப்பப்பை வாய் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகியிருக்குன்னா, 37, 38வது வாரத்தில் 4 சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, செர்விக்ஸ் லென்த்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 4 சென்டிமீட்டர், 3.8 சென்டிமீட்டர். என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் நான் போட்டிருக்கேன், 38வது வாரத்தில் எனக்கு 3.8 சென்டிமீட்டர் வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும். அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது அந்த கர்ப்பப்பை வாயை சுற்றி இருக்கிற அந்த சளி மாதிரியான லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அதோடு சேர்த்து ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங்கும் வந்து ஏற்படும்.
இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ளீடிங்கோ வெள்ளைப்படுதலோ ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ்லேயே, ஒரு 4-5 நாள்லேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ டெலிவரி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு வயிறு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும், ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே இருக்குதுன்னா, அது கூட நம்மளோட குழந்தைய வந்து சீக்கிரம் வெளியில் வரதுக்காக அந்த இறுக்கி பிடித்தல்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து சீக்கிரம் டெலிவரி ஆக்குறதுக்கான ஒரு பெயின் தான் இதை சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து முதுகு வலி வந்து ஏற்படும். இந்த முதுகு வலி வந்து எப்படி உருவாகும்னா, நம்மளுடைய கீழ்முதுகிலிருந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த வலி வந்து அப்படியே உங்களுடைய அடிவயிற்று பகுதி வரைக்குமே இந்த வலி வந்து ஏற்படும். அந்த அடிவயிற்று பகுதி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற தசை நார்களும் சேர்ந்து வலிகள் வந்து ஏற்படும். இந்த மாதிரியான வலிகள் வந்து ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை விட உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னும் ஒரு 3 or 4 hours குழந்தை பிறக்கிறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. அது என்னதுன்னா, பனிக்கூடத்தோட நீர் வந்து உடையிறது. இப்போ பனிக்கூடத்தோட நீர் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தோட நீர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும், ஒரு சிலருக்கு நார்மலாக தண்ணீர் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு யூரின் சாம்பிள் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு யூரின் சாம்பிளாக இல்லை பனிக்கூடத்தோட நீரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம ஈஸியாக முன்னாடியே நம்மளோட யூரின் சாம்பிளை ஒவ்வொரு மாதமும் நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர நம்ம வாக்கிங் போகிறதுனால நம்மளுடைய எல்லா உறுப்புகளுமே வந்து நல்ல அசைவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரே இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும், இப்போ மூச்சு பயிற்சி பண்ணோம்னா நம்மளோட நுரையீரல் மற்ற உறுப்புகள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் நம்ம நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங் போனால் மட்டும்தான் எல்லா உறுப்புகளுமே நல்லா ஒர்க் அவுட்ல இருக்கும். ப்ரெக்னன்சி மன்ஸ் வந்து வாக்கிங் போகிறதுனால அவங்களுடைய இடுப்பெலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஆக்சினேட்டிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு டெலிவரி நேரத்தில் நம்மளுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கர்ப்பப்பை வாயை ஓப்பன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட்டர்ஃப்ளை யோகா ரொம்ப நம்மளோட கர்ப்பப்பையவே ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து ஹெட்ஆன் பொசிஷன் வரதுக்கும் கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நார்மல் டெலிவரி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா குழந்தை வந்து ஹெட்ஆன் பொசிஷன் வரணும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஓபன் ஆகணும். மூன்றாவது பார்த்தோம்னா குழந்தை வந்து ஆகணும். இந்த மூணு இருந்தாலே ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டக்வாக் நீங்கள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு நல்லா கர்ப்பப்பை வாயு வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு 37-38 வாரத்தில் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருங்க. ஏன்னா எப்போனாலும் டெலிவரி ஆகலாம். உங்களுக்கு அந்த வாரங்களில் லைட்டாக பெயின் வந்தால் கூட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இல்லை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு டெலிவரி பெயின் தான், இல்லை எனக்கு பெயின் என்னால் தாங்கவே முடியலன்னா உடனே ஒரு 10 minutesலேயே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறது ரொம்பவே சேஃபானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.